இது வரைக்கும் தமிழறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜகம் அடிக்கப் போகிறதுங்க. அதில் உங்கள் ராசியும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுசும் ஸ்கிப்பனாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்ததுங்க. அதாவது ஜோதிடத்தின்படி கிரகத்தின் ராசி மாற்றத்தின் பலன் அனைத்து ராசிகளிலும் உள்ளது. தனுசு ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்துள்ளனர். ஜோதிடத்தில் சுக்கிரன் செல்வத்தின் காரணியாக கருதப்படுகிறார். அதே சமயம் செவ்வாய் கிரகம் வீரம் மற்றும் வலிமையின் காரணியாக கருதப்படுகிறது. சுக்கிரன் செவ்வாய் இணைவது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தருங்க. குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிக பலன்கள் பெறுவார்கள். அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இன்னொரு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களே, சுக்கிரனும் செவ்வாயும் ஜாதகத்தின் ஏழாம் வீட்டில் சேர்க்கை பெற்றுள்ளனர். இந்த கலவையானது மகிழ்ச்சியான பலனை தருகிறது. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு இனிமையாக இருக்கும். அதே போன்று கூட்டு தொழிலில் பொருளாதார வெற்றி கொண்டாகுங்க. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க சரியான நேரமாக இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்து நல்ல ஒரு புதிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த பயிற்சியின் விளைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் நிலைமைகளில் இதுவரை இருந்து வந்த கிணற்றில் போட்ட கல் போன்ற நிலைமை இனிமேல் இருக்காதுங்க. அனைத்தும் இனிமேல் சுறுசுறுப்பாக நடைபெறும். எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இந்த பயிற்சியின் விளைவாக நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் இனிமேல் ஆரோக்கியம் மீண்டு கிடைக்க பெறுவார்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் மனம் புத்துணர்ச்சின்னு இருக்குங்க. உங்களது செயல்திறன் கூடும். இதுவரை இருட்டான குறிக்குள் இருந்தது போன்ற நிலைமை மாறி வெளிச்சத்திற்கு வருவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் முகத்தில் பொலிவு தெரியும். உங்களை அறியாமலே உற்சாகத்துடன் இருப்பீர்கள். அதே போன்று ராசியின் மேல் இருந்த ஒரு இருட்டு விலகுவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதால் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உங்கள் விருப்பங்களுக்கும் அதே போன்று உங்கள் தேவைகளுக்கும் இருந்த தடைகள் விலகுவதை நீங்கள் காணலாம். மேலும் ராகுவின் எதிர்முனை கிரகமான கேது ஆறாம் இடத்திற்கு மாறுவதால் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு அடிபணியும். கேது ஆறாம் இடத்தில் அமர்வது கடன் நோய்கள் அற்ற வாழ்வை தரும் என்பதால் இதுவரை கடன் தொல்லைகளில் மாட்டிக்கொண்டு தலையை பீத்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் நல்ல பண வரவு வந்து கடனை அடைப்பீர்கள். ஆறாம் வீடு விருச்சகமாகி அங்கே இருக்க போகும் கேதுவால் சுப வலிமை அடைவதால் அந்த பாவகத்தின் கடன் நோய் எதிர்ப்பு ஆகிய தன்மைகள் இனி குறையுங்க. எனவே அதிகமான கடன் தொல்லை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் பிறக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசா புத்திகளும் ஒத்துழைத்தால் வர இருக்கும் ஒன்றரை வருடத்திற்குள் கடன் இல்லாத நிலைமையை அடைய முடியும் என்னும் அளவிற்கு உங்களின் பொருளாதார உயர்வு நன்றாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானின் கிரக பயிற்சியின் போது உங்களுக்கு நற்பலன்களை மட்டும் தர இருக்கின்ற என்பது உறுதியான விஷயமாக சொல்லப்படுகிறது. விருச்சகராசிக்காரர்களே, ஜாதகத்தின் இரண்டாம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்துள்ளனர். இரண்டாவது வீடு பணமாக இருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த கலவியின் மூலம் பண வரவு அமோகமாக கிடைக்கும். அதே போன்று கிரகங்களின் சேர்க்கையின் போது நல்ல செய்திகள் கிடைக்கும். இது தவிர வேலை வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். மேலும் சிக்கிய பணத்தை மீட்டெடுக்க முடியுங்க. விருச்சகராசியின் அதிபதி செவ்வாயாக இருக்கிறார். எனவே இந்த கலவை இந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையை தரப்போகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் ராஜயோகம் உண்டாகும். மேலும் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் தாய் வழி உறவுகளால் சில ஆதாயங்கள் செல்வம் கிடைக்கும். தாய் வழி உறவினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க. அதே போன்று தாய் வழி சொத்தில் மூத்த சகோதர சகோதரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து தடைப்பட்ட பாக பிரிவினை சொத்து பணம் ஆகி வந்து சேரும். அதே போன்று அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படும். புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகள் பள்ளி இறுதித் தேர்வில் விரும்பும் மதிப்பெண்ணை பெற அதிக நேரம் ஒதுக்கி படித்தால் உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டாகுங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் செவ்வாய் பயிற்சியால் குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் ஏற்படலாம். அதாவது கருவுற்ற பெண்கள் சற்று எச்சரிக்கை எடுக்க வேண்டுங்க. அதே போன்று செயற்கை கருத்தறுப்பை நாடுபவர்கள் சுய ஜாதகம் சரிபார்ப்பது அவசியமாக சொல்லப்படுகிறது. மேலும் கால்நடை மற்றும் உயிரினம் வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும்.
விவசாயிகள் கிணறு வெட்டலாம், பம்பு செட்டு போடலாம். சிலர் பயன்படாத காலி நிலங்களை கார் ஷெட், இரண்டு சக்கர வாகனம் நிறுத்துமிடமாக மாற்றி வாடகை பெறலாம். அதேபோன்று பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு மிக ஏற்றமான நேரமாக இருக்கிறது. கலைத்துறையினருக்கு பெயரை நிலைநிறுத்தும் வகையிலான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மேலும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும். சிலர் பழைய வீட்டை சீர்திருத்தி அமைக்கலாம். வெகு சிலருக்கு அடமானத்தில் இருக்கும் சொத்துக்கள் மீண்டும் வரும். விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் விற்று பணமாகிவிடும், அல்லது வேறு புது சொத்தாகி விடுங்க. சிலருக்கு சொத்து வாங்க தாயின் முழு ஆதரவும் கிடைக்கும். சிலர் கடன்பட்டு வயல், தோட்டம், வீடு, வாகனம் வாங்குவார்கள். அதே போன்று 3 மற்றும் 4 அதிபதி சனி 3 ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருப்பவர்களின் சொத்தை இளைய சகோதரம் தமக்கு சாதகமாக பயன்படுத்துவார். சிலருக்கு சொத்து தொடர்பாக இளைய சகோதரன் கருத்து வேறுபாடு மேலவுங்க. அதே போன்று உடன் பிறந்தவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். ஆனாலும் வம்பு வழக்கு குறைக்க நீங்கள் அமைதி காத்தல் அவசியமாக இருக்கிறது. இளைய சகோதரத்தின் மூலம் விரயம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் தந்தை வழி உறவினர்களால் முன்னோர்களின் சொத்தை பிரிப்பதில் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. மேலும் பொன் பொருளை ஏமாந்து பிறருக்கு விட்டு கொடுக்கும் நிலை உருவாகலாம். கும்பராசிக்காரர்களே, கும்பராசிக்கு 11 வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இணைவு ஏற்படுகிறது. ஜாதகத்தின் 11 வீடு வருமானத்தை பெறுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்குங்க. அதாவது தினசரி வருமானம் அதிகரிக்கும். ஊடகம், மருத்துவம், கலை, காவல்துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. அதே போன்று இதுவரை வேலை இல்லாமல் தேடி அலைபவர்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். அது அரசு துறையாகவும் இருக்கலாம், தனியார் துறையாகவும் இருக்கலாம். மேலும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணியிட மாற்றம், சம்பள உயர்வு போன்றவை கிடைக்குங்க. அதே போன்று நீங்கள் உயர் அதிகாரம் எப்போது மனுசெலுத்த செல்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் சக ஊழியர் மனுசெலுத்த செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கேற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிப்பதால் நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு தேவையான செலவிடம் செய்ய வேண்டும். மேலும் இந்த பெயர்ச்சியின் விளைவாக உங்களுக்கு வாழ்வியல் மாற்றம் ஏற்பட போகிறது. அதாவது குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி பெருகுங்க. வெளியில் சொல்ல முடியாது தவித்த பல பிரச்சனைகள் தானாக தீரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரொரு புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். அதே போன்று பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கடன் தொலையிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். மேலும் பேச்சை மூலதனமாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், மார்க்கெட்டிங் மற்றும் உணவு தொழில், ஹோட்டல் ஆகிய துறையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறுவார்கள். அதே போன்று இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த திருமண தடை நீங்கும். எப்பொழுது இந்த வீட்டில் மேலசத்தம் கேட்கும் என்று எதிர்பார்த்த பெற்றோருக்கும், என் வாழ்வில் திருமணம் எப்போது நடக்கும் என கனவு கண்ட கன்னியருக்கும் காளையருக்கும் திருமணம் நாளை என்னும் காலம் வந்துவிட்டதுங்க. அதாவது காதல் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் நடக்கும். மேலும் நின்று போன திருமணங்கள் இனி சுலபமாக நடக்கும். திருமணத்திற்கும் ஏழரை சனிக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அதாவது குழந்தை பாக்கி விரும்பியவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். அதே போன்று தடைப்பட்ட வாடகை வருமானம் வரலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. சொந்த வீட்டில் இருந்த சிலர் வாடகை வீட்டிற்கு செல்ல நேரிடும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் மீண்டும் சொந்த வீட்டிற்கு மாறுவார்கள். அதே போன்று இந்த பேச்சின் விளைவாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. அதாவது வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறுவார்கள். என்றைக்கோ மலிவு விலைக்கு வாங்கி போட்ட நிலம் விலை உயர்ந்து இப்போது விலையாகும். மேலும் வீடு, வாகன யோகம் பலவிதமாக முடியும். தாயின் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. தாய் மற்றும் தந்தை வழி உறவின் அன்பும் ஆலோசனையும் நல் ஆசியும் கிடைக்கும். மேலும் செய்தி மற்றும் பத்திரிகை துறையினர், ஊடகங்களில் பணிபுரிபவர்கள் புத்தியை தீட்டி சம்பாதித்து ஏற்றம் பெறும் காலமாக இருக்கிறது. மேலும் மனசாட்சிக்கு புறம்பாக செய்த தவறான செயல்களை நிறுத்துவீர்கள். நிர்வகித்து வரும் பதவியை சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு முறையாக வழி நடத்துவீர்கள். பிள்ளைகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் திருக்கோவில்களை சுற்றி தொழில் ஸ்தாபனம் இருப்பவர்களுக்கு அபீஷ்டம் மிகுதியாக இருக்கிறது. அதே போன்று குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று குல வழக்கப்படி பூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு ஏற்றம் மிகுதியாக இருக்கிறது. குழந்தைகளின் ஆயுள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மேலும் குழந்தைகளின் மதிநுட்பம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். தவறான காதல் நட்பில் இருக்கும் குழந்தை மனம் மாறி உங்கள் கௌரவத்தை காப்பார்கள். இளம் வயதினருக்கு பெண் குழந்தை பிறக்குங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு பேத்தி பிறப்பால். அதே போன்று மனதை மகிழ்விக்கும் சுப நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும். மேலும் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அளிக்கப் போகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் மிதுனம், விருச்சகம் மற்றும் கும்பராசிக்காரர்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.